நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓவராலா தமிழ்நாட்டில் எல்லாரும் எதுக்காகலாம் கடன் வாங்குறாங்க, ஃப்ரெண்டுக்கு உதவி பண்ண, அப்புறம் இபி பில் கட்டுறதுக்கு, அப்புறம் வீட்டினுடைய எதிர்பாராத குடும்ப செலவுகள், மனைவியினுடைய பர்த்டே வர்றப்ப ஒரு நல்ல நாளும் பெரிய நாளும் காசு இல்லைன்னு சொல்லிடக்கூடாங்கிறதுக்காண்டி இதெல்லாம் உங்கள் குடும்பத்திலேருந்து உங்கள் வீட்டுக்காரர்கள் உங்கள் கணவர்கள் பேசின விஷயங்கள். பட் நம்முடைய வீடுகளில் இந்த வரவு எட்டனா செலவு பத்தனான்னு எப்படி நடக்குது, இன்னைக்கு எப்படி பொருந்தும்னு நினைக்கிறீங்க? 30,000 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு 40,000 வந்து கடன் அது வாங்கலாம் இது வாங்கலாம்னு வாங்கிடுறாங்க. பட் நானும் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், இப்படிலாம் பண்ணாதீங்க, மிச்சப்படுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் அவங்க வந்து இல்லை இல்லை என்ன இருக்குது இன்க்ரிமெண்ட் போடுவாங்க அதை பார்த்துக்கலாம், இன்னும் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணால் இன்சென்டிவ் வரும் அதில் பார்த்துக்கலாம்னு தான் சொல்கிறாங்களே தவிர்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அதுங்க இதுக்கு ஆப்டாக நடந்துக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை. வேற வரவு எட்டனா செலவு பத்தனா உங்க வீட்டில் எப்படி நடக்குது சார்? ஆல்ரெடி ஹி ஹாஸ் அ மொபைல், மொபைல் அவர் கையில் இருக்கு. இருந்தாலுமே இப்போ புதுசாக ட்ரெண்டியாக மொபைல் வந்திருக்குன்னு சொல்லி திருப்பியும் ஒரு மொபைலுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது செலவு தானே சார்? இருக்கிறத வச்சுட்டு ஃபோன் பேச முடியும், எல்லா ப்ரிவிலேஜும் உனக்கு இருக்கு, ஆனாலும் ட்ரெண்டியாக ஒன்று இருக்குன்னு சொல்லி அதையும் வச்சுட்டு இதையும் வைக்கிறேன்னா அதுக்கு தவிர்த்து நிறைய செலவுகள் இருக்கு. லைக் இப்போ 10,000 மொபைல் வச்சுக்கன்னா அடுத்து ட்ரெண்டியாக வருதுன்னா அது கண்டிப்பாக இதை விட கூட தான் இருக்கும் ரேட். 20,000னா அது 20,000 நீ அதில் லூட்டி வெயிட் பண்ணுற. ஸோ எப்படி என் ஃபேமிலி ரன் பண்ண முடியும்? ஓகே, வேற பசங்க எது கேட்டாலும் உடனே வாங்கிட்டு வந்துருவாரு. கையில் காசு இருக்கா இருக்கோ இல்லையோ அது யார்கிட்ட வாங்கினாலும் பசங்க கேட்டாங்கன்னா உடனே வாங்கிட்டு வந்துடும். அவங்க என்ன கேட்குறாங்களோ காலையில் கேட்டாங்கன்னா ஈவினிங்ல வாங்கி வந்து குத்துறணும் அவங்ககிட்ட. இன்னைக்கு ஆக்சுவலாக இந்த ஒரு ஆட்டிடியூட் வந்து நம்முடைய எல்லா குடும்பங்களுமே அதிகரிச்சு வருது. பிள்ளை கேட்டுச்சு அப்படின்னா உடனே நம்ம கஷ்டப்படுறோம், பாப்பா கஷ்டப்படக்கூடாது, பசங்களை கஷ்டப்படக்கூடாது, நம்ம கஷ்டம் நம்மளோட இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓ, அதனாலே மெயினாக கடன் அதிகமாக கடன் ஆகுது. வேற சார், ஆக்சுவலி அவங்க ஒரு ப்ரைவேட் பேங்க்ல ஒர்க் பண்ணுறாங்க. அங்கே நிறைய பிளட்ச் போடுறதுக்கு நிறைய ஜுவல்ஸ் வரும். ஸோ அந்த ஜுவல்ஸ்லாம் நமக்கு ஓரளவுக்கு சீப்பாக வரப்போகும்போது அவங்க நிறைய ஜுவல்ஸ் வாங்கிடுவாங்க. இது நமக்கு என்ன ஆகுது, ஒரு சடன் லிமிட் வரைக்கும் நமக்கு வாங்கினா அது ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நமக்கு சீப்பாக வருது, வாங்கி அதை நம்ம பிளட்ச் போட்டுக்கலாம் அப்படின்னு இன்னும் மேலே மேலே வாங்க போகும்போது நமக்கு மந்த் எண்டில் நமக்கு கொஞ்சம் லாக் ஆகிடுது ஃபண்ட் எல்லாம். தேங்க்யூ. அது இன்னும் மேலே மேலே வாங்குறச்சு அது என்ன ஆகுது, நமக்கு ஃபண்ட் அதுலேயே போகுது எல்லா ஃபண்டும். ஓகே, உங்களுக்கு நகை வேண்டாங்கிறீங்க சார், நமக்கு தேவையானது மட்டும் வாங்கிக்கிட்டா ஓகே, அதுக்கு மீறி நமக்கு லக்ஸரி லைஃப் தேவைப்படுது. அதாவது விலை குறைவா வருதுங்கிறதுக்காக வாங்கிட்டே இருக்காரு, ஆனா கடன் ஏறிட்டு இருக்கு. சார், இப்ப வீடு ரெண்ட் வந்து அதிகமா இருக்கு, கம்மி ரெண்ட் வீட்டுக்கு போயிடலாம், மந்த் எண்ட்ல பத்த மாட்டேங்குது. அதனாலதான் இந்த இவி பில் கட்டுறதுக்கு மந்த்லி எக்ஸ்பென்சஸ்க்கே மந்த் எண்ட்ல பத்த மாட்டேங்குது. வேற வீட்டுக்கு போயிடலாம்னு சொன்னா கேக்குறது இல்லை, அதனாலேயே கடன் வாங்க வேண்டியதா இருக்கு. ஓகே, இப்போ எவ்வளவு வாடகை? 8.5. ஓகே, இன்னும் கொஞ்சம் கம்மியான ரெண்ட்டுக்கு போகலாம்னு நினைக்கிறீங்க? ஆமாம், பெரிய வீடு ரெண்டு பேருக்கு அது தேவையில்லை, வேண்டாம் அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டேன்றாங்க. ஆக்சுவலி ஸ்டார்டிங்கில் அவங்க தான் சார் அப்படி பார்க்க சொன்னாங்க. ஆக்சுவலி எங்கள் அம்மா வந்து நிறைய சீரில் கொடுப்பாங்க. ஏங்க, சோஃபாவை வாங்க சொன்னது நீங்கள். ஓகே, வேற நாங்கள் ரெண்டு பேருமே சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம். நான் 25 ஏர்னிங் அண்ட் அவர் வந்து 45. ஸோ டோட்டலி இட் வுட் பி அரவுண்ட் 70,000 ஏர்னிங். ஆனாலும் நாங்கள் 70,000 ஏர்னிங்ற சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை, ஏன்னா லோன்ஸ் அதில் போயிட்டே இருக்குது, அமௌண்ட் எல்லாமே டிடெக்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. ஸ்டில் ஓகே, சேவ் பண்ணலாம், பட்ஜெட் போட்டு இந்த பிளான் பண்ணும் போதும் ஹோம் லோன் அப்ளை பண்ணலாம். வி ஆர் இன் ரெண்டட் ஹோம், இப்போ வந்துட்டு புதுசாக வீடு வாங்கலாம் அப்படின்னு ஒரு தாட் வருது. ஸோ இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் இது ஆகுது இல்லையா? பொறுமையா வாங்கலாம் இவங்க ஆசைப்பட்டுட்டா நெக்ஸ்ட் மந்த் அவ கண்டிப்பா கேக்குறா, பரவாயில்ல கடன் வாங்கியாச்சு வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணலாம் அவளை. அவங்க அப்பா கிட்ட இல்ல எனக்கு மெடிக்கல் தான் வேணும் வாங்கி கொடுங்க. ஆக்சுவலி அது வந்து எங்களோட இது கிடையாதுங்க, அவங்க வந்து பேங்க்ல இருக்காங்க, அதனால அதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. என் பையன் ஆசைப்பட்டுட்டான்னு ஒரே காரணத்துக்காக கடன் அங்கே இங்கன்னு வாங்கி பையனை சேர்த்துட்டார். சேர்த்துட்டு இப்போது அடுத்தடுத்த வருஷம் ஃபீஸ் கட்டுறதுக்கு நாங்கள் படுற பாடு கடவுளுக்கு தான் தெரியும். இப்போது தனியார் மெடிக்கல் காலேஜில் கொண்டு போய் சேர்த்து பையன் படிச்சிட்ருக்குறான். இப்போ ஒரு ஒரு வருஷமும் ஒருத்தர் தான் ஏனிங், நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். இந்த பைசாவை நாங்கள் புரட்டுறதுக்குள்ளே
தவிக்கிறோங்க, வெளியே சொல்லவும் முடியல எங்களால். இதை வந்து நாங்கள் மேனேஜ் பண்ணுறது எப்படி இருக்குன்னா, இப்போ அடுத்தது என் பொண்ணு ப்ளஸ் ஒன் படிச்சிட்ருக்கா. அவள் வந்து அவங்க டேடிக்கிட்ட தனியாக கேட்டிருக்கா, ஒரே போடு, நானும் அந்த மார்க் எடுத்தால் என்னையும் சேர்ப்பீங்களா மெடிக்கல். இப்போது அவரோட எய்ம் என்னென்னா, பொண்ணையும் எப்படியாவது சேர்த்துடணும், பையனை மட்டும் சேர்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது. அதுக்காக என்ன அவரோட ஐடியா, நம்ம இருக்கிற வீட்டை விற்றுடலாம், நீ நானும் எங்கன்னா வாடகை வீட்டுக்கு போயிடலாம், பொண்ணை சேர்த்துடலாம். அதுக்கும் ரெடியாக தான் இருக்காரு. இப்போ நான் கல்யாணம் ஆகி வந்து 25 வருஷம் ஆகுதுங்க எங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டேன். நான் எனக்குன்னு அவங்க எதுவும் இது பண்ணது கிடையாது, நானும் கேட்டதில்லை. நான் வந்து சின்னதாக ஊர்லேருந்து வந்தவ தான், எனக்கு அந்த இதுவெல்லாம் கிடையாது. இப்போ சென்னை வாழ் மக்களை பார்த்து தான் கொஞ்சம் ட்ரெஸ் சென்ஸு அதோ இதோ எல்லாம் வந்திருக்கு. அதனால் அவங்க எதுவும் என்னையும் கண்டுக்க மாட்டாங்க, நானும் அதை கண்டுக்க மாட்டேன். பசங்க கேட்டுட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அவங்க இவ்வளோ செலவு பண்ணிகிட்ருக்காங்க. இது தேவையே இல்லாத விஷயம் தானே. ஆக்சுவலாக இன்றைக்கி இது பல மட்டங்களில் இருக்குது. அது வந்து ஒரு சின்ன குழந்தை வச்சுருக்கக்கூடிய உங்கள் வீடாக இருந்தாலும் சரி தான், இல்லை பெரிய பிள்ளை டாக்டருக்கு படிக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த வயசில் வச்சுருக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் சரி தான், பிள்ளைங்களை பேம்பர் பண்ணுறது அல்லது அவங்க ஆசை தான் ரொம்ப முக்கியம், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற அடிப்படையில் இப்போ நிறைய கடன் வாங்கப்படுது. இது பரவலாக எல்லா இடங்கள்லையுமே நடந்துகிட்டு இருக்கு. பட் இந்த ஒரு சப்ஜெக்ட் மட்டும் என்னென்னா, சின்ன சின்ன கடனை கூட வாங்கி அதை ஃபில் பண்ணிடுறார். அதாவது புடவை கடன், அந்த கடன், இந்த கடன்லாம் எங்ககிட்ட கிடையாது. ஆனால் சின்னதாக 7% வட்டிக்கு கொடுக்குறோம், 2 லேக்ஸ் தான் கொடுப்போம் அப்படின்னு சொன்னால் கூட எங்கள் ஹஸ்பண்ட் மொதல் அலாங்க நிற்பார், அதில் வாங்குவார், அதையும் ஃபீஸ் கட்டுவார். அதாவது இவங்க சேல்ரி இல்லை மொதல் சேர்த்து, அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடியிலேருந்து சேர்த்து அவ்வளோ பைசாவும் எல்லாமே எங்கள் கல்வி நிறுவனத்துக்கு தான் போயிருக்கு எங்களோட பணம். வாழ்தே வந்து பசங்களுக்காக தான் வாழறோம். எனக்காக வாழ்ந்ததுன்றது அந்த 30-35 வயசோட முடிஞ்சு போச்சு. எங்களுக்குன்னு ஒரு பசங்க வந்த பிறகு அவங்களுக்காக வாழறது தான் வாழ்க்கைன்றது என்னுடைய அபிப்பிராயம். இதை நான் எங்கள் அப்பா அம்மாக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன், அது அப்படியே எங்கிட்டையும் வந்திருக்கு. 60 வயசு வரைக்கும் என்னால் சம்பாதிக்க முடியும், அதுக்கு மேலேயும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் சம்பாதிக்க முடியும், அது வரைக்கும் வச்சு நான் காப்பாற்றுறேன். உனக்கு தேவையானது எல்லா நெசசிட்டி என்னவோ அது செஞ்சிடறேன் நான். இப்போது அவங்க ஆஃபீஸில் ஏதோ கேப் கொடுப்பாங்க, அது வேணான்னு சொல்லிட்டு பஸ் பிடிச்சி வீட்டுக்கு வருவார் சார். வந்துட்டு பஸ் ஸ்டாண்டில் இறங்கி என்னை 2-வீலரில் வந்து கூட்டு போன்னு சொல்லுவார், நான் வந்து கூட்டு போவேன். அதே போல் கூட்டு வந்து பஸ் ஏற்றி விடுவேன், பஸ் ஏறி போவார். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார். அது அவரோட பொசிஷனுக்கு அவர் வந்து ரொம்ப இதுவாக இருக்கலாம். அதாவது இவரை விட சின்ன போஸ்டிங்கில் இருக்கிறவங்களாம் கார் டிரைவர் எல்லாம் வச்சுக்கிறாங்க. கார் டிரைவர் எதுவுமே வேண்டான்ட்டார் இவர், வேண்டான்னு சொல்லிட்டு அந்த பைசாவெல்லாம் கூட சேவ் பண்ணி இது மாதிரி பண்ணுவார். எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார். இது வந்து என்னுடைய கடமையாக தான் நினைக்கிறேன். அவங்களுடைய சந்தோஷத்தை பார்க்கும்போது எனக்கு வந்து என்னுடைய சந்தோஷத்தை பார்க்கும்போது எங்கள் அப்பா அம்மா சந்தோஷப்படுறாங்க. அதே மாதிரி தான் நான் என்னுடைய பசங்க சந்தோஷப்படும் போது நான் சந்தோஷப்படுவேன். அவங்க சந்தோஷமாக இல்லைன்னா அப்புறமா நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? இன்னொரு 10 இயர்ஸ் கழிச்சு உங்கள் லைஃப் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இன்னைக்கு இருக்கிறத விட நிச்சயமாக குறையாதுன்றது என்னுடைய அனுபவம். ஓகே. ஏன்னா வாங்குற 100 ரூபா சம்பளம் வாங்கினேன்னா 60 ரூபா வரைக்கும் தான் நான் வந்து கடன் ரீபே பண்ணுற கெப்பாசிட்டியை நான் மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். ஓகே. இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து என்னோட லைஃபே வந்து நான் ஐ ஸ்டார்டட் வித் எ ஸ்கிராப். ஐ நெவர் டுக் 1 பை ஃப்ரம் மை பேரண்ட்ஸ் ஆர் ஃப்ரம் மை இன்லாஸ். என்னுடைய சொந்த சம்பாதத்தில் தான் இன்னைக்கு வரைக்கும் நான் வாங்கியிருக்கேன். எனக்கும் வீடு இருக்குது. நான் 45வது வயசுக்கு அப்புறமா தான் என்னால் சொந்தமாக வீடு வாங்க முடிஞ்சது, இருக்க முடிஞ்சது. அதே மாதிரி ஓரளவுக்கு டீசெண்டாக நாங்கள் வந்து ஃபேமிலியை ரன் பண்ணிகிட்ருக்கோன்னா இன்றைக்கி கடன் வாங்கினேன். கடன் வாங்கினா தான் சொத்து சேரும், இல்லது வருமானம் பெருகும். ஆனால் வாங்குற கடன் நான் சொன்னதுக்கு வந்து அவசியம் அதன் மூலயமா வருமானத்தை பெருக்கக்கூடியதாக இருக்கணும், இல்லை கேபிட்டல் அப்ரிசியேஷன் வரக்கூடியதாக இருக்கணும். ஸோ இதுதான் என்னுடைய. நீங்கள் ஒரு கண்மூடித்தனமாக கடன் வாங்கல, யூ பிளான் வெல்லுங்கிறீங்க. ஐ பிளான் வெல். 10 இயர்ஸ் கழிச்சு உங்கள் லைஃப் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இவர் இப்படியே பொண்ணு கல்யாணம் பண்ணோம் சார். அடுத்தது சரி, அவர் அடுத்தது பொண்ணுக்கு சேர்த்து வைக்கணும், பொண்ணை படிக்க வைக்கணும்னு சொல்லுவார். அது கூட பொண்ணை சாதாரண படிப்புலாம் படிக்க வைக்கக்கூடாது, MBBS தான் படிக்க வைக்கணும்னு ஒரே முடிவோடு இருக்கார். இப்போ அதுக்கான கடன் வாங்குவார், அந்த கடன் அடைச்சி அப்புறம் பொண்ணு கல்யாணம், அந்த கடன் அப்படி கடனோடையே இருக்கும்னு நினைக்கிறேன் சார். லைஃப் ஆன் த பிகினிங். நாங்கள் வந்து 1990 ஆரம்பித்தோம், 90லேருந்து அப்படி தான் போயிட்டுருக்குது, அப்போருந்து அப்படி தான் இருக்கும். பேங்க்ல என்ன வரீங்க சார் நீங்கள்? விபியா இருக்காங்க சார். ஒரு மிகப்பெரிய பதவியில் இருக்கிறீங்க, ரைட்டு தானே? அப்போது
ஸ்க்ராட்சில் இந்த வேறு வந்திருக்கீங்க, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்ததை உங்கள் கூட இருந்து சப்போர்ட் பண்ணி பார்த்தவங்க, நீங்கள் சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கதையும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. மேபி இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு வெயிட் பண்ணுங்கள். அவருக்கு வந்து இது வரைக்கும் அவர் பனியன் ஜட்டி கூட ரொம்ப நார்மல் பிராண்டட் தான் வாங்கி போடுவார். இந்த தீபாவளிக்கு அம்மா வீட்டிலேருந்து தீபாவளி பைசா கொடுத்தாங்க, அதில் போய் ஜாக்கி வாங்கினேன், 2000 ரூபீஸ் ஆச்சு. என்னது பனியன் ஜட்டிக்கு 2000ஆ? எனக்காக மட்டுமா? ஏன் இவ்வளோ செலவு? ஏன் இப்படி செலவு காசு இறக்கிற அப்படின்னு திட்டினார். இல்லை நீங்கள் இதை போட்டு பாருங்கள், இதுதான் நல்லா இருக்குமா, இதுதான் நல்லா பிராண்டடான, ஆமாம் கம்ஃபர்டபுளாக இருக்குது போட்டதுக்கப்புறம் சொல்கிறாங்க. அப்போ அது மாதிரி ஒரு உலகத்தெல்லாம் அவர் பார்க்கவே இல்லை சார், அவர் நார்மல் லைஃபே தான் லீட் பண்ணுறாரு. அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. அதாவது ஃப்ரெண்ட்ஸு தண்ணி அந்த மாதிரி எதுக்குன்னா போனாலும் பரவாயில்ல, எதுக்கும் போக மாட்டார் சார், என் வீட்லயே இருப்பார் சார். நீங்க ரொம்ப நல்லவனா கிடையாது, இல்ல எதுக்குமே போக மாட்டார் சார். என்னுடைய சொத்துக்கள் என் பிள்ளைகள் தான், அவங்களுடைய படிப்பு மட்டும்தான், மற்றதெல்லாம் வந்து இருக்கும் அழியும், படிப்பை யாராலையும் எடுத்துட்டு போக முடியாது. ஆக்சுவலா என்ன, அவங்க நீங்க கொஞ்சம் நல்லா சந்தோஷமா இப்படியே காலம் ஒரு மனுஷன் வாழ்க்கையை தொடங்குனதுலேருந்தே அப்படியே இருக்க முடியுமா? உன்னை 15 வருஷத்துக்கு முன்னால 25 வருஷத்துக்கு முன்னால எப்படி பார்த்தனா நீ அப்படியே இருக்கியப்பா, ஒரு ஜாக்கி வாங்கி போடேன்ப்பா அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஆக்சுவலா சார், ஆக்சுவலா சீரியஸாக ஒன்று சொல்கிறேன், உங்கள் பிள்ளைங்க ரெண்டு பேரும் எனக்கு தெரியாது, அவங்க தான் உங்கள்டைய சொத்துன்னு சொல்கிறீங்க, அது எப்படியோ அது தெரியாது, ஏன்னா அவங்கள நம்ம பார்க்கல, ஆனால் உண்மையாகவே இவங்க தான் சார் உங்கள்ட்ட பெரிய சொத்து, இவங்க தான் உங்கள்டைய பெரிய சொத்து. வெரி நைஸ்.